ஓம் சக்தி மைந்தா கும்பாதிகாலை புலர்கின்றதே, உத்தமன் வடிவே அருளாய் நித்திய காரியங்கள் ஆற்ற, மனத்தெழுவாய் மனத்தெழுவாய் அகத்தீச, மனத்தெழுவாய் கும்பமுனியே உலகங்கள் மூன்றும் வாழ, ஞானங்கள் அனைத்தும் பணியும் வாலைத்தாயே, சித்தர்கள் மனதில் நிலையை ஒளிதரும் நிலையே, உன்னடியார் குறை நீக்குவாயே, ஸ்ரீ அகத்தியன் துணையே பிரம்மத்தில் விழித்திடுவாயே, வெண்தாமரை கண்கள் மலர் வீசும் தேவி, ஒளி சிந்தும் முழுஞான களைவுந்தன் முகமே, அருள்வாணி ஞானமழைவாணி போற்றிடும் அகத்தீசன் அன்பு தாயே ரசமணியே, பதினின் சித்து முதலான சித்தர்கள் காலை ஆகாசமலர் வெண்தாமரையால் பாதாரவிந்தம் அர்ச்சிக்கும் தருணம் அகத்தீசனே பிரம்மத்தில் விழித்திடுவாய், பஞ்சாட்சர தத்துவத்தை பிரம்மத்தில் நிறுத்தி திருஞான சித்தரெல்லா உன் புகழினை பாடுகின்றார், காக்கபுஜண்டன் தன்வந்தரே நாப்பலங்கள் சொல்லுகின்றார், பொதிகை மலை வாசனே பிரம்மத்தில் விழித்தெழுவார், சற்றி விடிந்த பிரம்மத்தின் வாசம் தன்னை பூபாலராகத்தின் இசையின் மூலம் குளிர்காற்று தாங்கி வரும் அதிகாலை நேரம், பொதிகை மலை வாசனே பிரம்மத்தில் விழித்தெழுவார், ஞான கோயில் திரிகாலமது விழிகளை திறந்த வண்ணம் பூந்தி ஏலம் லவங்கம் கனியமு பருகி தினம் கழிக்க ஆனந்த யோகத்தில் ஊறி நின்று உன்னாமம் பாடி நிலைக்கும் பொதிகை மலை வாசனே பிரம்மத்தில் விழித்தெழுவார், நாதம் நிறைந்து பெருகும் நல்வினை தன்னில் அந்தம் இல்லாத அனந்தன் உன் பெருமையாகும், குன்றாக பக்தி நிலை மீட்டும் அருள் தேரையன் கரம் பொதிகை மலை வாசனே பிரம்மத்தில் விழித்தெழுவா, ஓம் அகத்தியா கும்பமுனியே பதினின் சித்தர்கள் தலைவா, குருமுனியே பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை யாதவன் அருள் தந்திடுவா, அகிலமெல்லாம் அகிலமெல்லாம் நலம் தர அருள் பாலிப்பாய் அம்மையப்பா, ஆன்றோர்கள் சான்றோர்கள் உலகமெல்லா அனுதினமும் கடமையாற்ற அருள் புரிந்திடுவா, மூன்று உலகிற்கும் குருவே முத்தமிழே, முப்பத்து முக்கோடி தேவர்களின் தலைவா, முக்கண்ணன் முதல்வனின் நெற்றி கண்ணே, முத்தமிழுக்கும் இலக்கணம் தந்தவனே, முழு ஞாயிறினை குருவாய் அடைந்த கோமகனே, கும்பிட்டு அடியார்கள் அழித்திட்டாலவர் குரதனை போக்க ஓடோடி வந்திடுவாய், அகத்தியனே பொர்த்தாமரை குளத்திலே புனித தலைவா,
பொங்கு காவேரி தந்த அருளரசே. பொதிகையில் பதினெண் சித்தரோடு அமர்ந்திருப்பா. பொய்யா மொழி புலவனே சீடனாய் பெற்றவரே. பொய்யுரை நீக்கி மெய்யுரை தருவா. பொதிகையின் மைந்தனே புண்ணியனே. அதிகாலை பதினெண் சித்தர்கள் குடிசூழ அகிலத்திற்கு நீரருள் பாவிக்க மும்மூர்த்திகள் வந்து தொழுது நிற்க மூன்று சக்திகள் வந்து வலம் வர முதல் சக்தி வந்து மைந்தனே ஆசி வழங்க மூலகிற்கும் என்றும் முதல் குருவானவனே என்று அடியார்கள் வலம் வர அவர் தம்மையாட்கொள்ள வரம் வேண்டும் அகத்தியனே. மனமது அடக்கிவிட்டால் மந்திரம் வேண்டாம் என்றா. மனமது அடக்கிவிட்டால் உயிர்காற்றை உயர்த்த வேண்டாம் என்றாய். மனமது அடக்கிவிட்டால் வாசியை நிறுத்த வேண்டாம் என்றாய். மனமது அடக்கி நிலை பெற்றால் மந்திரமாம் அதற்குள்ளே அடக்கம்தானே. மூலமதை அறிய சொல்லி யோகமென்றா. முறையுடனே அறிந்திட்டால் அது வாத வித்தை என்றா. மூன்று காலத்தையும் அறிந்து சொல்லும் முழுநிலை பெற்றவனே சித்தனென்றா. ஜீவாத்மாவை காணும் நிலை அறிந்தவரே பரமாத்மாவை காணும் தகுதி பெற்று விட்டவர் என்றா. ஞானத்தை ஞானத்தால் உணர வேண்டும் என்றா. ஞானமென்னும் மெய்ப்பொருளை கண்டவரிடத்து சகலமும் சித்திக்கும் என்றா. அகத்தீசனே பிரம்மத்தில் விழித்தெழுவா. அடியார்கள் விரும்புகின்ற வரமளிப்பா. அனுதினமும் நினைத்திடும் அடியார் நிலை உயர்த்திடுவா. ஆண்டு ஆண்டு காலமாய் அடியார்கள் செய்த பாவத்தை அன்புடனே பொறுத்து அவர்களை காப்பாற்ற வந்திடுவா. குன்றிருக்கும் இடமெல்லாம் அகத்தியன் வாழும் இடம் என்று குருமுனியின் புகழ்பாட சித்தர்கள் கூட்டம் என்னும் சதுரகிரி கொல்லிமலை பவழமலை சஞ்சீவிமலை பொதிகைமலே என்று தவமிருக்க செய்திட்டார் பிரம்மத்தில் விழித்தெழுவா. தாமரை தடாகத்தில் நீ வீற்றிருப்பா. தாயான உனிக்கான சித்தர் கூட்டம் தினம் தவமிருந்து பேர் பெற்று உனை நாடி ஓடி வரும்போது தலைவாசலில் பஞ்சமூலிகைகள் தோரணமாய் தொங்கி நிற்க பிரம்மத்தில் விழித்தெழுவா. நவக்கிரக கோள்களெல்லாம் முந்தரிசனம் காண நலமுடனே வந்து நிற்க உலகத்தின் நன்மை தீமைகளை முடிவு செய்ய உலகத்தின் நலம் காக்கும் நாயகனே. உன் அனுமதி வேண்டி நவக்கிரக கோள்கள் வலம் வர உவகையோடு அனுமதி வழங்கும் ஆசானே பிரம்மத்தில் விழித்தெழுவா. எப்பிறவி கண்டாலும் ஆசானே இப்பிறவி துன்பத்தை போக்க இயல்புடனே உன்னை வேண்டி நிற்பா.
இப்புவியில் வேறு தெய்வமில்லை என்றுரைப்பார், பிரம்மத்திலே விழித்தெழுவார். கலியுகத்தில் ஸ்வர்க்கத்தை காண நினைக்கும் அடியார்கள் கூட்டம் கணப்பொழுதும் மறவாமல் உனையே வேண்டி காற்றை பிடித்து அடக்கும் உபயம் வேண்டி கருத்துடனே மனதை அடக்கி இருக்கின்றார், பிரம்மத்திலே விழித்தெழுவார். மாட்டிற்கு ஒரு போக்கு குணம் உண்டு என்றார், மனிதனுக்கோ அவ்வளவும் தெரியாது என்றுரைத்தார். நாட்டிலுள்ள மனிதர்களே சுயநல பேயாய் அலைந்திடுவார், நல்வினை தீவினை எண்ண மாட்டார் என்று சொன்னார். அலைகின்ற மனத்தை அடக்கும் நிலைப்பாறு அடக்கிவிட்டால் அகிலமெல்லாம் உன் கையில் பாரு, பிரம்மத்திலே விழித்தெழுவார். காமத்தை போக்கும் சூட்சமத்தை அறிய சொல்லி ஞானத்தை அடையும் மார்க்கம் அறிய வேண்டி தேகத்தை மோகத்தில் தினம் செலவு செய்து சோகத்தை அனுபவித்து பாவத்தில் விழுந்து சாகாதே, பிரம்மத்திலே விழித்தெழுவார். நாகுயுகம் கண்ட நாயக உன்னிலை அறிந்து நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தெட்டு பீஜாட்சர மந்திரத்துக்குள்ளே நாகுயுகங்களை கடந்த கருணாமூர்த்தியே நற்கருணை தந்து சித்திக்க வைக்கும் சிகரமே போற்றி, பிரம்மத்திலே விழித்தெழுவார். மல்லிகை மலர்களோடு வெள்ளம் ஏலம் லவங்கம் பூந்தி மாப்பலா வாழை இவையோடு வந்து முக்கனியின் சார் எடுத்து முத்தமிழால் உனை பாட வேண்டி முக்கண்ணின் மூத்த பிள்ளையை போற்றி நின்று, பிரம்மத்திலே விழித்தெழுவார். ஆதவன் உதிக்கும் நேரம் அருமறைகள் ஓதும் காலம் ஆங்காங்கே குவளை மலர்கள் பூக்கும் நேரம் அடியார்கள் உன் புகழ் பாடும் காலம், பிரம்மத்திலே விழித்தெழுவார். ஞான பொற்தாமரையில் நீ வீற்றிருக்க ஞான சித்தர்கள் நல்வாயில் வந்து நிற்க ஞானமுத்தமிழால் துதிபாடி வலம் வர ஞான தடாகமே கருணையின் வடிவமாய் அமர்ந்திருக்க, பிரம்மத்திலே விழித்தெழுவார். லோபமுத்திரையுடன் கலியுகம் கண்ட நாயக லோபிதனங்களை அடியார்கள் மனதில் இருந்து அகற்றிடும் அருட்பேரரசே எங்களை ஆட்கொள்ள வந்த திரிகால ஞானியே, பிரம்மத்திலே விழித்தெழுவார். நித்தம் உன்னையே நினைத்து வழிபடும் மடியார்களெல்லாம் சித்தம் நிலை பெற உதவிடும் மனதோடு சத்தமின்றே சித்துக்குள் நிகழ்த்திடும் சித்தனே உன்னை சிந்தையில் என்றென்றும் போற்றும் வரம் அளிப்பாய், பிரம்மத்திலே விழித்தெழுவார். ஞான காற்றை தேடி நன்மைகள் பலவும் நாடும் காம காற்றை தேடி காலனிடம் செல்லாதே, யோக காற்றின் நிலையை நீ அறிந்தா மனக்காற்று உன்னுள்ளே அடங்கிவிடுமே, பிரம்மத்திலே விழித்தெழுவார்.